ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷலான தம்புளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நாம் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது வெண்டைக்காய் தம்புளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க. இதுக்கு தக்காளி எதுவுமே தேவைப்படாது. தக்காளி விற்கிற விலைக்கு இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தம்புளி செய்கிறதுக்கு ஒரு 7-8 பல் நான் பூண்டு எடுத்திருக்கேன், தோலோடு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும். பூண்டை தோலோடு போட்டு இடிக்கும்போது தான் இன்னும் மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தோலோடே போட்டு இடிச்சுக்குங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 ஸ்பூன் முழு தனியா, 2 ஸ்பூன் பச்சரிசி, 4 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு 6 பச்சை மிளகாய் வரைக்கும் போடலாம். இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இப்போ இது கூட அரைக்கும்போது கூட ஒரு 2-3 பொருள் நம்ம சேர்ப்போம். அது அரைக்கும் போது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்தது வெண்டைக்காவெல்லாம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி இல்லாமல் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் கொழ கொழன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காவை அப்படியே போட்டுடலாம். வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க. நீங்கள் பக்கத்துலேயே இருக்கதா இருந்தால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கிட்டு இருக்கேன், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால தீஞ்சு போகாது. இப்போ லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு போடாதீங்க, கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. மொத்தம் ஒரு 4 நிமிஷம் வதக்கினாலே போதும். அது வந்து கரிஞ்சி போகாத அளவுக்கு நீங்கள் பக்கத்திலே இருந்து பார்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும், அதே நேரத்தில் கருகாமல் இருக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன், ஏன்னா நல்லா புகை வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்தது இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மஞ்சத்தூள் தான் 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது தேங்காய், ஒரு 1/4 முடி தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தம்புளி ரெசிபி வந்து சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம செய்கிறோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடாயில் திரும்பவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 2 மிளகாய் வத்தல இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே இதெல்லாம் நீங்கள் வதக்குங்க, அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். 2-3 செகண்ட் தாங்க இது. பூண்டோட மணம் வர ஆரம்பித்த உடனே நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியெலாம் கலந்து ரொம்பையும் தண்ணியாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போகணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும், ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியோட இந்த பேஸ்ட் எல்லாமே கலந்து வர்றது மாதிரி நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப உப்புலாம் போடாதீங்க, கம்மி அளவே போட்டாலே போதும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். நல்லா இது கொதிக்கணும். சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நீங்கள் கம்மியில் வச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிக்கும், நிதானமான தீயில் கொதிச்சு வரும். பாருங்கள், நிதானமான தீயில் 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல திக் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. இந்த தண்ணியிலே இருந்து கொதித்து நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இதை கலந்து விட்டால் தான் வெண்டைக்காலையும் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதோட சூடு ஓரளவுக்கு கம்மியாகிறது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் கூட கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். அது எதுனாலங்கிறத நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். இதில் இப்போது நம்ம மோர் தான் சேர்க்க போகிறோம்.
தயிரை நல்லா மிக்சியில் அடித்து மோராக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் ஊற்றிட போகிறேன். இந்த மோருக்கு ஏற்ற உப்பு தான் நான் அதில் சேர்த்தது. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெண்டக்காய் தம்புளி வந்து நம்ம செய்யக்கூடிய மோர் குழம்பு மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது இருக்குங்க. சூடான சாதத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறையாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் நேரத்துலலாம் இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பில் இருக்க சூட்டை குறைச்சி உடம்புக்கு குளுமையை தரக்கூடிய ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் இது, வெண்டக்காய் தம்புளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.